1912 முழுகின டைட்டானிக் கப்பலில் பனிப்பெண்ணாக வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் இந்த வயலட் ஜோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி. இந்த பெண்மணியை பற்றி நான் ஏன் வீடியோ போடணும்னு நினச்சேன்னா, இந்த பெண்மணி டைட்டானிக் கப்பல் முழுகின போது அங்கே பனிப்பெண்ணாக வேலை செஞ்சு அந்த கப்பலிருந்து தப்பிச்ச ஊரா. 1911 ஒலிம்பிக் என்ற கப்பல் போர்க்கப்பலோட மோதி முழுங்கின போதும் இவங்க அந்த கப்பலில் செவிலியர், அதாவது நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைட்டானிக் கப்பல்னு இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்து டைட்டானிக் கப்பல் முழுங்கும் போது அதுலேருந்து தப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா முழுங்கின 1917 முழுங்கின பிரிட்டானிக்கா கப்பல்லையும் இவங்க வந்து செவிலியராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மூணு கப்பலுமே வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச கப்பல். இந்த மூணு கப்பல்லையுமே இவங்க வந்து பனிப்பெண்ணாக வேலை செஞ்சு அதோடைய அந்த கப்பல்லாம் கடலில் முழுங்கும் போது இவங்க வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க. 1971 கிட்டத்தட்ட 84 வயசில் இயற்கையாக மரணம் இறந்து போனாங்க. இவங்களை பற்றின முழு வீடியோ வேணா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவரை